ஷாஹித் அஃப்ரிடி, பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் ஆல்ரவுண்டர். அஃப்ரிடி தற்போது கேம் சேஞ்சர் என்ற பெயரில் தனது சுயசரிதை புத்தகம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தான் பாகிஸ்தான் அணிக்காக 20 ஆண்டுகள் கிரிக்கெட் விளையாடிய அனுபவத்தை பகிர்ந்துள்ளார். குறிப்பாக அதில் இந்திய கிரிக்கெட் அணியின் பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீரை பற்றிய பதிவு பல்வேறு விமர்சனங்களை எழுப்பி வருகிறது. அதில் கம்பீருக்கு மன ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்றும் அவருக்கு எந்தவிதமான சாதனையும் கிரிக்கெட்டில் கிடையாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கம்பீர் நல்ல பர்சனாலிட்டி இல்லை என்றும் அவர் மனதில் தான் ஒரு டான் பிராட்மேன் மற்றும் ஜேம்ஸ் பாண்ட் போன்று நினைத்து கொண்டு திமிராக நடந்து கொள்வார் என்றும் கூறியுள்ளார் அஃப்ரிடி. ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் போது வேண்டுமென்றே அவர் என் மீது மோதினார். அப்போது இருவரும் மாறி மாறி திட்டிக் கொண்டோம். கிரிக்கெட்டில் ஆக்ரோஷமான மனப்பான்மையுடன் இருப்பதில் தவறில்லை, ஆனால் எதிர்மறையான நபராக இருக்கிறார் கம்பீர். அவர் ஒரு சிடுமூஞ்சி என்று அவருடைய சுயசரிதையில் பரபரப்பாக வெளியிட்டுள்ளார் அஃப்ரிடி. இதனால் கடுப்பான கம்பீர் அஃப்ரிடிக்கு ட்விட்டர் மூலம் தனது பதிலடியை கொடுத்துள்ளார். அதில் அவர், அஃப்ரிடி நீங்கள் ஒரு கோமாளி, நாங்கள் பாகிஸ்தானியர்களுக்கு மருத்துவ சுற்றுலாவிற்கான விசா வழங்குகிறோம், அதில் நீங்கள் இங்கு வந்தால் நான் உங்களை மனநல மருத்துவரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று கம்பீர் கூறியுள்ளார். இதற்கு அஃப்ரிடி எந்த ஒரு பதிலையும் இதுவரை கொடுக்கவில்லை.